Hi friends, welcome to Kitchen Whistle. நம்ம வீடியோ நீங்க இதம் தலதல பாக்குறீங்க அப்படினா மறக்காம கிச்சன் விசிலுக்கு subscribe பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்ட்டான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல குக்கர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். பாருங்க நான் இந்த சைஸ் டம்ளர் தான் எடுத்துக்கேன். இது வந்து 150 ml தண்ணி பிடிக்க கூடிய டம்ளர். அதே டம்ளர்ல கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்க டம்ளர் அல்லது கப் எது எடுத்தாலும் சரி அதே கப்பை கடைசி வரைக்கும் பயன்படுத்துங்க. தண்ணி சேர்த்து நல்லா 3 டைம் கலவிக்கலாம். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, கால் டம்ளர் பாசி பருப்புக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம ஊற வைக்காதால 1/2 டம்ளர்ல இருந்து 1 டம்ளர் அதிகமா சேர்த்தீங்கனா தான் நல்லா வெந்து வரும். தண்ணி அதிகமானாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது இனிப்பு சுவை அதிகப்படுத்தி கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். குக்கர் விசில் வரும்போது பொங்கி வந்து விசில் அடைக்காம இருக்கும். அதுக்காக தான் அடுப்பத்தை வச்சு குக்கர் வெச்சுக்கலாம். 6 ல இருந்து 7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிருங்க. அரிசி பாசி பருப்பு நல்லா வெந்துரும். விசில் வந்ததுக்கு அப்புறமா 10 நிமிஷம் கழிச்சு குக்கரை திறந்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காயை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும். தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வடிகட்டிடுங்க. நமக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் தேவைப்படும். நீங்க தேங்காய் பாலுக்கு பதிலா சாதாரண பால் கூட பயன்படுத்திக்கலாம். பாருங்க அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருச்சு. மேஷர் அல்லது பருப்பை மத்து வச்சு சாப்பாடு பாசி பருப்பு ரெண்டையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் பொங்கல் ரொம்ப சாஃப்டா வரும். அடுப்பத்தை வச்சு பேன் வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா முந்திரி சேர்த்து வதக்கிக்கலாம். முந்திரி நீங்க அதிகமா சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். முந்திரி பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமா கருப்பு திராட்சையும் பச்சை கலர் திராட்சையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்க முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் நல்லா பொன்னிறமா மாறிடுச்சு. இப்போ தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில நம்ம வேக வச்சு வச்சிருக்க அரிசியும் பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்க சாதாரணமா காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ளப்பாகு காய்ச்சிட்டு வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அடுப்ப சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும். நம்ம சேர்த்துருக்க நாட்டு சக்கரையோட பச்சை வசம் எல்லாம் அப்போ தான் போகும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மணத்துக்காக ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ பொங்கல் அந்த அளவுக்கு நல்லா ரிச்சாக டேஸ்டாக வரும். பாருங்க பொங்கல் நல்லா வெந்து திரண்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய்யோட மணம் பொங்கலை ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க பொங்கல் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எப்படி வந்திருக்குன்னு. அரிசி பாசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் சக்கரை பொங்கல் வந்திருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொங்கலுக்கு நீங்கள் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சக்கரை பொங்கல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கிச்சன் விசிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.